श्री महागुरुभ्यो नमः हरिः ओम। ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு சூரிய பகவான் மேல இருக்கிற ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாட்டுட்டு இன்றைய நீதிக்கடைக்கு செல்வோம். சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரநாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்த்தனமுத்தமம். ஆதித்தனின் பாடார விண்ணங்களை சரணாகதி செஞ்சோம்னா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து அகஸ்தியர் ராமர்கிட்ட சொல்றார். சர்வமங்கள மாங்கல்யம், அதாவது சர்வமங்கலம் நம்மளுக்கு அந்த சர்வமங்கலத்தின் மாங்கல்யமா இருக்கிறவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் நம்மளோட அகஸ்தியர். இப்போ வந்து உலகத்துல வந்து மங்களமான விஷயங்கள்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வஸ்துக்களை வந்து நினைச்சிட்டு இருப்போம். அந்த வஸ்துக்களை விட ரொம்ப அதிகமான மங்களத்துவத்தை கொண்டவர் நம்மளோட சூரிய பகவான். அப்படிப்பட்ட சூரிய பகவான் காலில் போயிட்டு விழுந்து அவருக்கு சரணாகதி செய் அப்படின்னு வந்து ராமர்கிட்ட சொல்கிறார் நம்மளோட அகஸ்தியர். சர்வமங்கல மாங்கல்யம் சர்வ பாப பிரநாசனம், யார் எல்லாரோட பாவங்களையும் அழிக்கிறாரோ அவர் காலில் போயிட்டு நீ நமஸ்காரம் செய் அப்படின்னு வந்து சொல்கிறார் நம்ம அகஸ்தியர். சர்வ பாப பிரநாசனம் சிந்தாசோக பிரசமனம், அதாவது சிந்தை கவலையையும் சோகம் அதாவது சோகத்தையும் போக்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் போய் விழு அப்படின்னு வந்து சொல்கிறார் அகஸ்தியர். இதெல்லாம் ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டால், சும்மா போயிட்டு நீ ஒரு இது இந்த கடவுள்காலில் போயிட்டு உழுந்து இவர்கிட்ட சரணாகதி செய் அப்படின்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டார். அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது, அவருக்கு என்னென்ன இது கல்யாண குணங்கள் இருக்குது, என்னென்ன அதிசயங்கள் செய்வார், அதெல்லாம் வந்து லைனாக சொல்லிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அவர் தொடரணும் அப்படின்னே. அதனால் ராமர்கிட்ட ஒன்று தான் சொல்லிட்டு வரேன். சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தன உத்தமம், யார் நம்மளுக்கு ஆயுஸ் அதிகமாக்கி தருவாரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறார் நம்மளோட அகஸ்தியார். இந்த ஸ்லோகத்துக்கு நான விளக்கம் இதுதான். இன்றைக்கி நம்ம என்ன நீதிக்கடை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், கொக்கின் தீய எண்ணம் அப்படின்னு ஒரு தலைப்பில் வந்து இந்த ஒரு நீதிக்கடையை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு குளம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு சின்ன கொக்கு இருக்குது. அந்த கொக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நிறைய மீன்கள் சாப்பிட்டு வளர்ந்ததுனால அதுக்கு மீன்கள் சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சி போயிடுது. இது கொக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் எண்ணிக்கையும் கம்மியாகிட்டே வருது. ஏன்னா வளரத்துக்கு வந்து சாப்பிட்டாகணும்ல, அதனால நிறைய மீன்களை விட சாப்பிட ஆரம்பிக்கிறது, நிறைய மீன்களின் எண்ணிக்கை கம்மியாக ஆரம்பிச்சிட்டு. இந்த மாதிரி கம்மியாக ஆரம்பிக்கும் போது மீதி இருக்கிற மீன்கள் எல்லாம் உஷாராயிட்டு என்ன பண்ணுறதுனா, நான் அங்கங்கே போய் ஒளிஞ்சுகள் இந்த கொக்கனில் படக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி பண்ண உடனே நான் உங்களை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், எல்லா மீன்களையும் கூப்பிட்டுட்டு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஏன்னா மனிதர்கள்லாம் வந்து இந்த குளம் இருக்கிற இடத்துல அந்த இந்த இடத்துல வந்து வீடு கட்ட போகிறா, அதனால் எனக்கு இன்னொரு குளம் தெரியும், அங்கே உங்களை மாதிரியே நிறைய மீன்கள் இருக்கும், அந்த மீன்களோடு சேர்ந்து நீங்களும் நல்லா விளையாடலாம், உங்களுக்கு இஷ்டம் இருக்குன்னா நான் உங்களை கொண்டு போயிட்டு விடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இந்த கொக்கு. இது மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நிறைய மீன்கள் எல்லா மீன்களும் வந்து ஒட்டுக்கிட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கொக்கு ஒரு நாளுக்கு வந்து ரெண்டு மூணு மீன்களை கொண்டு போயிட்டு இன்னொரு குளம்னு சொல்லிட்டுல, அந்த இன்னொரு குளமும் கிடையவே கிடையாது, இந்த குளம் தான் அந்த ஏரியாவிலே பெரிய குளம், அந்த இந்த குளத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கல் மேலே போட்டு அங்கே நிறுத்தி அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, இந்த மாதிரி இந்த இது திட்டம் தீட்டி ஒரு ஒரு நாளும் ரெண்டு மூணு இது மீன்களாக கொண்டு போயிட்டு அந்த பாறை மேலே போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறது. சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஒரு நண்டு இருந்தது அந்த குளத்தில். அதுக்கும் வந்து அந்த இது குளத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் அதுவும் வந்து அந்த குக்கிட்ட கேட்குறது, என்னையும் கொஞ்சம் போய் விட்டுருதியா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆஹா நம்ம இவ்வளோ நாளாக வந்து இந்த மீன்கள் தான் சாப்பிட்டு தின்றோம், இன்றைக்கி நண்டே கிடச்சிருக்கு விருந்துடா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கை அந்த நண்டை தூக்கிட்டு போடுறது அந்த பாறைக்கிட்ட. அந்த பாறையில் வந்து அந்த மீன்களோட எலும்பு கூடலாம் பார்த்த உடனே நண்டுக்கு புரிஞ்சுட்டு, ஓஹோ நீ புடுக்குளம்னு சொன்னது இதுதானா, இங்கே தான் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா, அந்த கொக்கோட கழுத்தில் வந்து அதோட கைகளால் கழுத்தை வந்து வெட்ட ஆரம்பிக்கிறது. வெட்டும்போது அந்த கொக்கு வேண்டாம் வேண்டாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிக்கிறது. அதே இடத்துல மேலே கீழே உண்டுட்டு அந்த கொக்கு. அப்புறம் அந்த நண்டும் மீறி இருக்கிற அந்த மீன்களும் வந்து சந்தோஷமாக அதே குளத்தில் வந்து வாழ்ந்துடுது. இந்த நீதிக்கடையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த கொக்கு மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, எப்பயுமே தீய எண்ணங்களோடு இருக்கக்கூடாது, அடுத்த வாழ்க்கை தீமையும் நினைக்கக்கூடாது, எப்பயுமே அஹிம்சையாக தான் வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். இரண்டாவது என்ன கட்டணும் அப்படின்னு கேட்டால், திடீர்னு நமக்கு இப்போ சொடுக்கு போகிற நேரத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு இது ஐடியாவை எப்பயுமே வச்சுக்கணும். இப்போ அந்த நண்டுக்கு தெரியாது, முன்னாடியே தெரியாது இந்த மாதிரி பாறை கொண்டு போயிட்டு அதை சாப்பிட போகிறது அப்படின்னு. ஆனால் பாறையில் அந்த எலும்பு கூட பாட்டு அடுத்த செகண்டே அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சது. அதனால தான் அந்த கொக்கு கழுத்தில் அந்த அதோட கையை வச்சுட்டு அதை கீழே தள்ளி விட்டுட்டு அது இறந்து போயிடுது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர திடீர்னு வர அந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த நீதிக்கடையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதிகள் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.